பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தமிழில் உள்ள இலக்கண குறிப்பு. முதலில் பண்பு தொகை. செம்பருதி, செந்தமிழ், செந்நிறம், வெங்கதிர், புதுப்பெயல், கொடுங்கோல், நன்களம், பெருங்கடல், தொல்நெறி, கருந்தடம், வெங்குருதி, அருந்திரள், நெடுவழி, வெள்ளருவி, நெடுவேல், நன்மொழி, நன்னாடு. வினைத்தொகை: தாழ்கடல், வயங்குமொழி, வளர்த்தளம், காய்நெல், விரிகடல். அடுக்குத்தொடர்: முத்து முத்தாய், ஊன்ற ஊன்ற. இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்கத் தொகை: அரவக்கடல், திரை கங்கை, நீர்த்தடம், ஏவல் பண்ணை, வினை முத்து, ஓர் மீன். முன்னிலை பண்மை, வினை முற்று, முன்னளிர். ஆகு பெயர்: நீளம், வினை எச்சம், சிவந்து, வெந்து, சினந்து, போந்து. உருவகம்: வியர்வை வெள்ளம். வினையாளனையும் பெயர்: உயர்ந்தோர், செற்றவர், பாதகர். இடைக்குறை: இயலாத, உளது. ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம்: பொய்யா, பொய்யா வானம், அடையா, மறவா, அறியா. உரிச்சொற்றொடர்: மாதவம், மாமயிலை, தடக்கை. மறுவு: நுந்தை, நும் தந்தை என்பதன் மறுவு. என்னும்மை: அன்பும் அறமும், அறிவும் புகழும், ஆடலும் பாடலும். தொழிற்பெயர்: மரத்தல், நகை, அழுகை, இழிவரல், மறுக்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை, சொல்லுதல், மலைதல். இடவாகு பெயர்: உலகு. உவமைத்தொகை: மலரடி, கடல் தானை. பெயரெச்சம்: புக்க, சொற்ற, திருந்திய, வாய்த்த. உவப்ப, கொடுத்த, ஈந்த. செய்யுளிசை அளவடை அல்லது இசை நிறை அளவடை. உலா அது, கவா அன், படா அம், கெடா ஆ, கடா ஆ, சிரா அர். இன்னிசை அளபடை: படுப்பதுவும். சொல்லிசை அளபடை: வலை, வெறிய, ஒரிய.